ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபேமிலியோட கோயிலுக்கு போக போகிறோம். இன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே, அதனால் வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து சாப்பாடு அன்னதானம் கொடுக்கணும் என்னோட ரொம்ப நாள் ஆசை. அதனால் வந்து இன்றைக்கி சாப்பாடு வந்து அன்னதானம் கொடுக்க போகிறோம். ஓகே, வாங்க நாங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அன்னதானம் கொடுக்கறத நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள். எங்களோட வெட்டிங் டேக்கு நீங்களும் விஷ் பண்ணுங்கள். ஓகே, போகலாமா? ஓகே, வாங்க போகலாம். ஓகே, நம்ம சேனல் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்க, பேக் சைடில் இருக்கு பாருங்க, இதுதான் நம்ம மகுடேஸ்வரர் கோயில். பயங்கர கூட்டம், வேறு வேறு ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் கூட வருவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய கோயில், நாங்கள் இப்போ வந்து சாமி கும்பிட்டாச்சு, ஆற்றை சுற்றி பார்க்க போகிறோம். போகலாமா? உங்களுக்கு சாப்பிட்றதா பெருசா? ஓகே, வாங்க போகலாம். மாங்காய் வாங்கி கொடுக்கலன்னு இங்கே ஒரு பாப்பாவுக்கு கோவம். நீங்கள் பாரு, வாங்கி கொடுத்த மாங்காவை சாப்பிட மாட்டேன்னு கீழே போட்டு இப்போ கோவப்பட்ட என்ன பண்ணுறது? சரி ஓகேவா, ஆற்றை போய் சுற்றி பார்க்கலாம். ஏன் வா போலா? செம்ம வெயில், போலமா? இப்போ சந்தோஷமா? சரி, அப்பா கொண்டு கொடு, குழந்தைகிட்ட பிடுங்கி சாப்பிட பார்க்குறேன். ஓகே போகலாம். எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தண்ணி போகணும். அன்னைக்கெல்லாம் தண்ணி இல்லை, இப்போ வந்து நிறைய தண்ணி போகுது. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. பேக் சைடு கடல் மாதிரி. நான் கீழே படியில் நிற்கிறேங்காட்டி ஹைட்டு கம்மியாக தெரியுது, நீ மேலே படியில் நிற்க ஹைட்டாக தெரியும். ஓகே, பின்னாடி பாருங்க அவ்வளோ தண்ணி போகுதுன்னா. இங்கே பாருங்க காத்தாடி பறக்குது, இங்கே சுத்துறதே தெரியவே இல்லை. இவ்வளோ வேக சுத்துதான், சுத்துறது தெரியலையா? ஆனால் இந்த வீடியோவில் அப்படி தெரியல பாரு, நிற்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்க சுற்றிட்டு தான் இருக்குது, ஆனால் ஸ்லோவாக சுற்றுற மாதிரி இருக்குது. இப்போ தெரியும் சுத்துறது. Thank you.
கடைசி வரையும் இருக்கு தண்ணி. நீரு நானும் ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட டூரிஸ்ட் பிளேஸில் இதுவும் ஒன்று, மகுடேஸ்வரர் கோயில். இங்கே நிறையா பரிகாரம் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இங்கே வந்து வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்து கூட இங்கே வந்து ட்ராவல்ஸ் எடுத்து இந்த மாதிரி கூட வருவாங்க. கேரளா இந்த மாதிரி, ஆந்திரா இந்த மாதிரி சைட்லேருந்து கூட நிறைய பேர் வருவாங்க. பேக் சைடு வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. மீன் பிடிக்கிறாங்க அங்கே பாரு, மீன் பிடிக்கிறாங்க. அங்கே ஓடுற தண்ணியில் மீன் சிக்குமா? இங்கே பாருங்க, போட் ஒன்று நிற்கிது. ஆனால் அது யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. ரொம்ப பூச்சி கூடலாம் அப்பி கிடக்குது. இது ஆக்சுவலாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், அதனால தான் இப்படி இருக்குது. ஜென்ரல் வாட்டர் கமிஷன் ஒரு தண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க போல. செம்ம வியூ சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தண்ணி போகணும். ஓகே, அவ்வளோதான். ஆற்றை சுற்றி பார்த்தாச்சு. பயங்கரமாக வெயில் அடிக்குது, அதனால் உட்காந்துருக்கோம். சொல்லிட்டு பண்ண மாட்டியா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு தானே இருந்தேன். இங்கே ப்ளே பண்ண ஆப்போசிட்டில் நான் செல்ஃபி கேமராவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பொண்ணையே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நான் வீடியோவை வந்துட்டு திருப்பினதும் எங்கேயும் காட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ உண்மைதானே? கொண்டாடி பக்கத்தில் இருக்கும்போதே சைட் அடித்து மாட்டிக்கிட்டியா? வேற ரெண்டு பேர் நிற்கிறாங்க பாருங்க லேடிஸு, அந்த எல்லோ சாரி. அவங்க தான் இவங்க பார்த்துட்டே இருந்தங்காட்டி, ஏன் அவங்க பார்க்குறாங்கடி வாங்க அங்கே போகலான்னு சொல்லிட்டு தள்ளி போய் அங்காட்டின்னு ஃபோட்டோ எடுத்தாங்க. அங்கேயும் திரும்பி பாங்காட்டி கம்முன்னு போயிட்டாங்க, ஃபோட்டோவே எடுக்கல பாவம். பார்த்தீங்கன்னா கோமாதாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பில்லு அந்த இது தருவோம், கீரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேக் சைடு பார்க்குறது தான் வந்து கோமாதாவுக்கெல்லாம் வந்து புல்லெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே தான் இங்கே வந்து பிள்ளையார் இருக்கும், நிறைய குடல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம பிள்ளையாருக்கு வேணும்னா தண்ணி ஆற்றுல மோந்து பிள்ளையாருக்கு வந்து தண்ணி ஊற்றலாம். ஓகே அவ்வளோதான், முன்னாடி போகலாமா? வாங்க போகலாம். இங்கே இருக்குது பாருங்கள் கோமாதா. இவங்களுக்கெல்லாம் வந்து புல் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்போம். நீங்களே அவங்க எடுத்து உட்காருங்க, உங்க அம்மா தானே பின்னாடி காரு போகுது பாரு, காரு. வாடா இங்கே வருவா.
இங்கே பாருங்கள் யானை வருது, கோயில் யானை. இவ்வளோ பெரிய யானை. என்ன சார்? நாங்கள் வந்து கோயிலுக்கு போகும்போது கோயில் நட சாத்திட்டாங்க, அதனால வந்து வெயிட் பண்ணி தான் கும்பிட்டு வந்தோம். முன்னே எடுத்த கிளிப்பிங் வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வெளியே மட்டும் கும்பிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ எடுத்த கிளிப்பிங்கு. இதுக்கப்புறம் வர்றதை வந்து சாமி கும்பிட்டதுக்கு கும்பிடும்போது எடுத்த கிளிப்பிங், அதனால தான் வந்து நட சாத்தியிருக்கங்காட்டி வெளியே நிற்கிறோம். கோயிலுக்குள்ளேயே இது மாதிரி பசுமாடு நிறைய இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து கீரை வாங்கி கொடுத்தா ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், சாமி கும்பிட்டாச்சு, இனி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நான் பேசுறது கேட்குதான்னு தெரில, கேட்கலன்னா இன்னொரு டைம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பான். மேட்ச் ஓகே, அவ்வளோதான், சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, செம்ம கூட்டம், அதனால் அதிகமாக வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல, எடுத்ததை மட்டும் நாங்கள் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானம் கொடுக்க போகிறோம், சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அன்னதானம் கொடுக்குறோம், இது நம்ம நல்ல முடிஞ்சது. அவருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், என்னோட வெட்டிங் டே அன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி சாப்பாடு வந்து அன்னதானம் கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்னும் இது மாதிரி நிறைய பேத்துக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு பண்ணணும்னு ஆசை பண்ணுவேன். ஓகே, பை பாய். மிக்கா நீ பாய் சொல்லிடு, நானும் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்லுவேன்.
அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பாடு அன்னதானெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து வீட்லேயே சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை.